السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்க ஒன்றுகூடலிலே அல்லாஹ்வை பற்றியும் அவனது தூதருடைய வார்த்தைகள் பற்றியும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து எமது வாழ்க்கையிலே அவைகளை மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையாக நாம் ஆக்கி பயன்பெறுவதற்காக இங்கேயெல்லாம் நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இன்றைய தலைப்பு நபிகளாரின் நினைவுகள் என்கின்ற ஒரு தலைப்பு நான் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பு முடிகிற நேரத்தில் நம்மிடத்திலே பதிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஹுஸ்னுல் அஹ்து அப்படின்னு சொல்வார்கள். அதாவது, நமக்கு யாரெல்லாம் இந்த உலகத்திலும் மறுமைக்காகவும் நல்ல விஷயங்களை எமக்கு செய்துவிட்டு போனார்களோ, நல்ல விஷயங்களை எமக்கு சொல்லிவிட்டு போனார்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை ஞாபகப்படுத்துவதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்காக துஆ செய்வதும் தான் இந்த உரையின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நமக்கு இந்த உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நல்லவைகளை செய்துவிட்டு போன அல்லது துணை நின்ற அல்லது உபதேசம் செய்த அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நன்றியோடு நடந்து கொள்வதும், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதும், அவர்களுக்காக துஆ செய்வதும், அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் தான் இந்த பயானினூடாக, இந்த உரையினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எமது பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல பண்பை என்ன செய்ய வேண்டும், ஊட்டி வளர்க்க வேண்டும். அரபியில் அதுக்கு சொல்வார்கள் அல் வஃபா அல்லது ஹுஸ்னுல் அஹ்து, கடந்த காலங்களை மறக்காமல் இருத்தல் அப்படி என்று. இந்த தலைப்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு, நபிகளாருடைய நினைவுகள் என்ற தலைப்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு பெரிய முன்னுரைகள் எல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் நபிகளாருடைய நேசம் எல்லாருடைய உள்ளத்திலும் என்ன உண்டு? இந்த உலகத்திலே உச்சகட்டமான பாவம் செய்யக்கூடியவருடைய உள்ளத்திலும் கூட நபிகளாருடைய நேசம் என்ன உள்ளத்திலே என்றைக்கும் இருக்கும். ஆனாலும் கூட உண்மையிலேயே இந்த நல்ல எண்ணம், ஒரு மனிதனை பற்றிய நினைவு நல்ல எண்ணமாக மாறக்கூடிய இடங்கள் முக்கியமாக இரண்டு. நம்ம உள்ளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், எங்களோட உள்ளத்தை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம நல்லதுன்னு நினைப்பதெல்லாம் நல்லதென்று ஆகிவிடும், நம்ம கெட்டதுன்னு நினைப்பதெல்லாம் கெட்டதென்று ஆகிவிடும். நமது உள்ளம் எதிலெல்லாம் பலகீனப்படுமோ அதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். என்றால் மனது வந்து ஒன்றை சரிகண்டு விட்டால் மூளை அதற்கான ஆதாரங்களை தேடும். மூளை என்ன செய்யும்? அதற்கான ஆதாரங்களை தேடி அந்த மனது நல்லதென்று காணக்கூடியதை எப்படியாவது நிறுவ பார்க்கும். அதனால் அந்த பலகீனத்தை நம்ம தெரிந்திருக்க வேண்டும், மனதுடைய அந்த பலகீனத்தை தெரிந்திருக்க வேண்டும். நம்ம ரெண்டு பேரை எப்பயும் நல்லா பேசுவோம். ஒன்று, நமக்கு சம்பந்தம் இல்லாதவர், நமக்கு சம்பந்தம் இல்லாதவர், நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களும் நம்ம நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா நமது மனைவி அல்ல, நமது தம்பி அல்ல, நமது அண்ணன் அல்ல, நமது சகோதரன் அல்ல, நமது உறவல்ல. ஏன்னா எனக்கு அவனுக்கு டீலிங் இல்லைன்னு அர்த்தம், எனக்கு அவனுக்கும் டீலிங் இல்லைன்னு அர்த்தம். நல்ல மனிதரப்பா அப்படி சொல்லுவோம். அப்படின்னா இவருக்கு அவருக்கு என்ன டீலிங் இல்லைன்னு அர்த்தம். 100% நிறைய பேர் நம்ம நல்ல என்று தீர்ப்பு கொடுப்போம். நமக்கும் அவுக்கும் எந்த விதமான பஞ்சாயத்தும் வழக்கும் இல்லை, தொடர்பும் இல்லைன்னா அவரை நம்ம நல்லவரன்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். இரண்டாவது என்னென்னா, மௌத்தாகிறவர். ஒருத்தர் மௌத்தாகிட்டாருங்களே, அவர் ஊரில் மிகப்பெரிய கெட்டவராக இருந்தாலும் கூட மௌத்தாகிற நேரத்தில் என்ன செஞ்சிருமன்னா அவரை பற்றி நல்லெண்ணங்கள் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இதுக்கு பின்னால் அவருக்கு நமக்கு என்னது எந்த விதமான தொடர்பும் இருக்க போகிறது இல்லை. அதனால் நமக்கு மிகப்பெரிய கடிதம் செஞ்சவன் கூட மௌத்தாகின பின்னால் அவருடைய நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் நிறைய, கணவனை பாராட்டுகின்ற மனைவி மாறும், மனைவியை பாராட்டுகின்ற கணவன் மாறலாம். நீங்கள் பாருங்க, மௌத்தாயிப்பாங்க வழங்கிட்டா அப்போ நிறைய என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அவ்வளோ துணையாக இருந்தாங்க, அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க, அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்றால் அதுக்கு பின்னால் அவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு எதுவும் இல்லை, நல்லது மட்டும்தான் என்ன செய்யும், ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரியும் நமக்கு நல்லெண்ணங்கள் என்ன செய்யும் வரும். இந்த ரெண்டு சூழலையும் தாண்டி எது, நமக்கு சம்பந்தமும் இல்லை, அதே நேரம் மரணிக்கவும், அதாவது மரணித்தவர் என்ற காரணமாகவும் இல்லை, அப்படி இல்லாமல் ஒரு மனிதரை பற்றிய நல்ல செய்தி நம்மளை மிகைத்து வருகிறது என்று சொன்னால், நமது உள்ளத்தை பற்றி மிகைத்து வருகிறது என்று சொன்னால் அதில் நிறைய அர்த்தங்கள் என்ன செய்யும் அதில் இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், தாய் தந்தை விஷயத்தில் வந்து நல்லா நடந்து கொள்ளணும் என்றெல்லாம் நிறைய யோசிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நல்லா நடத்தினா அடுத்த நாள் சண்டை பிடிப்பாங்க,
ஒரு நாள் நல்லா நடப்பாங்க, அடுத்த நாள் என்ன அவங்களுக்கு கடுமையாக பேசிடுவாங்க, தாய் தந்தைய பெருமதியெல்லாம் விளங்குவாங்க. ஒரு நாள் நல்லா நடந்துட்டு இன்னொரு நாள் என்ன செய்வாங்க, தவறாக பேசி கொண்டிருப்பார்கள். அதையும் இன்னொருத்தர் பக்கத்தில் இருப்பார், எனக்கு என் உமா பாப்பாவுக்கு சேவை செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்க மௌத்தாயிட்டாங்கடா, அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய உயர்ந்த எண்ணத்தில் பேசிக்கின்றிருப்பார். என்ன காரணம்னா, அவங்க உயிரோடு இல்லை, அவருக்கும் இவருக்கும் அன்றாடம் என்னது சகவாசம் வருவதற்கான சூழலும் சந்தர்ப்பமும் என்ன இல்லை. இதனால் இறந்தவர்கள் விஷயத்தில் நிறைய பேர் நல்லெண்ணத்தோடு இருக்கிறதுக்கான என்ன காரணம்டா, அவரால் நமக்கு பாதிப்பும் இல்லை, அவரால் நமக்கு பலனும் இல்லை. எனவே பலன் மட்டும்தான் ஞாபகத்தில் என்ன செய்யும், வந்து கொண்டு போகும். எனவே நினைவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொருவர் மீது நல்லெண்ணம் வைக்கிறார் அப்படி என்று சொன்னால் அதுக்கு அவர் நல்லது தான் செஞ்சார்ன்றது காரணமாக இருக்காது. அவர் மௌத்தாக இருக்கலாம், அவருக்கு நம்ம என்னது சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், இதனாலேயும் நல்லெண்ணங்கள் என்ன செய்யும் ஏற்படும். இதையும் மீறி மிகைத்த நல்லெண்ணங்களும் நம்மளால் அடக்க முடியாத நல்லெண்ணங்களும் ஏற்படும் ஒருவர் மீது ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அவர் நமக்கு வாழ்ந்து விட்டு போன வாழ்க்கை ஆயிரம் காரணமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அதான் நான் சொல்ல வந்தது, எமது வாழ்க்கையில் வழிகாட்டி இருக்கலாம், இந்த உலகத்திற்கு பெரியோரு துணையாக அவர் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம். சில மனித புனிதர்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திருப்போம் சந்தித்திருப்போம், அவர்கள் நல்லதும் செய்திருப்பார்கள், அவர்கள் நல்லது செய்தார்கள் என்பதை அவர்கள் உணராமலும் இருப்பார்கள். சின்னதொரு நல்லது செஞ்சாலும் ஞாபகத்தோடு இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பெரிய நல்லவைகளையும் செய்துவிட்டு தான் நல்லது தானா செய்தேன் அப்படி என்று சொல்லி நினைக்கவும் தெரியாத நல்ல மக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இது போன்றவர்களுடைய ஞாபகங்கள் உள்ளத்தில் என்ன செய்யும் பலமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுகள் அப்படி என்று சொன்னால் எங்களை விட மிக அதிகமாக அந்த நினைவுகளை சுமந்தவர்களாக யார் இருந்திருப்பார்கள், நபிகளாரோடு வாழ்ந்த அவர்களது குடும்பத்தினர், அவர்களது பிள்ளைகள், அவரது மனைவியர்கள், அவர்களது தோழர்கள், இவர்கள் என்ன செய்திருப்பார்கள், நபி அவர்களுடைய நிறைய நினைவுகளோடு இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபி தோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு என்ன செய்யவில்லை வாழவில்லை. எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞாபகம் தொடாமல் அவர்களுக்கு போனது கிடையாது. எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான ஒவ்வொரு நிமிடங்களும் அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறது கடந்து போயிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்மீக தலைவரடா என்ன செய்வார், அவர் நல்லது கெட்டதுக்கு வழிகாட்டுவார், மறுமையில் இறைவனை நெருங்குவதற்கு வழிகாட்டுவார், நரகத்தை விட்டு தூரமாகிறதுக்கு வழிகாட்டுவார். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தவில்லை. வீதியிலே புத்தியால் குறைந்த ஒரு பெண்மணி, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றி தாருங்கள் என்று ஒரு பொருளாதார தேவை எதையோண்டு கேட்பதற்காக நபிகளாரை ஒரு மூளைக்கு அழைத்து சென்று அங்கே இருந்து தேவையை பேச அழைத்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவங்க மூளை குறைஞ்சவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, ஒதுங்கி போய் நின்று அவங்களோட தேவையை ஒரு புத்திசாலியுக்கு எப்படி செவிமடுப்பார்களோ அதுபோல செவிமடுப்பார்கள். அப்படி ஒரு அதாவது சிந்தனை கோளாறு உள்ளவனும் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு உயிரொன்று நமக்கு இருக்குமா இருந்தால் அதை இழக்கிறது எவ்வளோ கஷ்டம், அப்படி ஒரு உறவுண்டு நமக்கு இருக்குமா இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அப்துல்லா மரணித்து விடுகிறார்கள், மகன் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய கதவை தட்டுறாங்க. திறந்த உடனே அவர் ரசூலுல்லாஹிட்ட என்ன சொல்கிறார், வாப்பா நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டார், யூதர்கள் அந்த கடனை என்ன செய்கிற கடன்காரர்கள் அந்த கடனை மிச்சம் அழுத்தமாக கேட்குறாங்க, வந்து நீங்கள் என்ன செய்ய பரிந்துரை பேசுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் செய்யலை, ஒரு பெரிய சமூக தலைவராக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க, அதுக்கு உதவி செய்கிறதுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்து கண்டிக்கிறாங்க, பள்ளியில் ரெண்டு பேர் சவுண்டு கேட்குது, ரசூலுல்லாஹ் திரையை விளக்கி பார்க்குறாங்க, ஒருத்தர் கடனை கேட்குறாரு, ஒருத்தர் வந்து என்னது எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி கண்டிக்கிறாரு, ஒருத்தர் கடனை கேட்குறாரு எனக்கு ஒருவர் வசதி இல்லைன்னு சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை கேட்குறவரை பார்த்து இப்படின்னு சொல்கிறாங்க, இப்படின்னு கையை காட்டுறாங்க. அவர் வந்து என்ன செய்கிறாரு, தண்ட கடனை அறவாசை கழிச்சுட்டு மற்ற அறவாசை நீ தந்துரு அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட பிரச்சனைகள்லையும் என்ன செய்கிறாங்க, தலையிட்டு தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கு இலகுவை எடுத்து கொடுத்த மனிதர். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா இங்கே ஓடி வந்துடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்புக்கு மட்டுமல்ல தங்களோட வாழ்க்கையுடைய உதவிகளுக்கு, கஷ்டங்களுக்கு, அதுபோல பிரச்சனைகள் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்தார். மதீனாவில் ஒரு பெரிய சவுண்டு இரவில் நபித்தோழர்கள் ஒரு சிலர் ரெடி ஆகி அதை செக் பண்ண போகிறாங்க, போகிற வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். எதுவுமே இல்லை, பயப்படாங்க, வெறும் சவுண்டு தான், அது எந்த இதுவும் என்னது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் வரவில்லை என்று ஆறுதல் படுத்துறதுக்கு எல்லாருக்கும் முன்னால் யார் போனாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
போனார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வீட்டில் மனைவிமார்களோட பிரச்சனை, மனைவிமார்கள் பிரச்சனை படுகிறார்கள் சுற்றுலா செல்லும் அவர்களோடு. பிரச்சனை படுகிற நேரத்தில் ஒரு சாதாரண கணவனாக இருந்தால் எவ்வளவு ஒருவர் கோபப்படுவானோ அதை விட பல மடங்கு பிரஷரான பிரச்சனைகள் வந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் உடையும், ஒரு மனைவி ஆத்திரத்தில் என்ன செய்யறாங்க தட்டி விடுறாங்க, அந்த பாத்திரம் உடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, குரலை உயர்த்தவில்லை, தனது அனது அதாவது தனது அந்த ஆண்மை தன்மை என்கின்ற அந்த ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையில் ரசூல் அங்கே ஈடுபடலை. உங்கள் தாய் கோபப்பட்டு விட்டால் ரசூல் அங்கே என்ன செய்யறாங்க நடந்து கொள்ற, மனைவியால் அந்த நாட்களை மறக்க முடியுமா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்றாட நடைமுறை வாழ்க்கையில தனி மனிதன் பிரச்சனைகள் இருந்து பொருளாதாரம் கொட்டோ கொட்டோன் வந்து கொட்டுது, அதை எடுப்பதற்கு தோழர்கள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி எடுத்து எடுத்து ரசூலுல்லாஹிடைய சாட்டையை அதாவது களத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த சால்வையை பிடித்து இழுக்கின்ற அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி வேலியில் அவருடைய ஆடை ஒட்டுகின்ற அளவுக்கு சில நபி சிலர் வந்து கரடு முரடாக நடந்து கொண்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி இந்த சால்வையை தாங்க நான் உங்களுக்கு தான் தருவேன், பின்னரும் என்னை கஞ்சராக நீங்கள் காண மாட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு நபித்தோழருக்கு ஒரு பொருள் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அந்த பொருளை கொடுப்பதற்கு அந்த நபித்தோழர் எடுக்க வரவில்லை, லேட்டாக வாராரு. தண்ட மகனை அழைத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹிட வீட்டு வாசல் நின்று நாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாதி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை அழையுங்கள் என்று சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அழையுங்கள் என்றாங்க. அந்த நேரத்தில் மகன் சொல்றாரு உங்களுக்காக நான் ரசூலுல்லாஹிங்களை கூப்பிடுறதா இல்லை, அவர் வரட்டும், எனக்கு உங்களுக்காகவே என்ன செய்ய முடியாது அழைக்க முடியாது என்றாரு. அவர் சொல்றாரு நாதி நாதி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை அழையுங்கள், இன்னஹு லைஸபி ஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அடக்கி ஆளக்கூடிய மனிதர்ல கூப்பிட்டா வருவாரு அப்படி என்று சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி அழைக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆடையை அப்படியே கையில சுமந்து கொண்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிக்கொண்டு நளினமான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பேசினார்கள். குணத்தால் வன்மையானவர்களும் கூட அப்படியே நலிந்து போகின்ற அளவுக்கான பண்பாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தண்ட தோழர்களை யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டால் உடனே அங்கே வந்து எனது அவர்களுடைய ஆன்மீக பற்றையோ மற்ற விஷயங்களையோ அழுத்தி நிரூபிக்காமல் அவரது கவலையை பார்க்க கூடியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒருவர் வளமையாக ஒரு மகனோடு வருவார், பள்ளிக்கு வந்து கொண்டிருப்பார், அவரை காணவில்லை, ஏன் காணவில்லை, எப்படி ஜமாத்துக்கு வராமல் இருக்க முடியும் என்ற வார்த்தைகளை விட அவர் ஏன் வரவில்லை என்று ரசூலா கேட்கிறாங்க. அவருடைய குழந்தையோடு என்ன செஞ்சுட்டு அவர் விருப்பத்தோடு வந்து அந்த குழந்தை மரணிச்சுட்டு அதனால தான் அவர் வரலை என்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க அங்கே போகிறாங்க. உங்களுக்கு முன்னால் உங்கள் மகன் சொர்க்கத்திலே உங்களை வரவேற்க காத்திருப்பது உங்களுக்கு விருப்பமில்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டலையும் குடும்ப உறவாலும் சகோதரத்துவத்தாலும் இன்னும் இன்னும் உள்ள ஒவ்வொரு இடங்களும் பெண்கள் வந்து முறைப்படுகின்ற அளவில் தங்களது குடும்ப பிரச்சனைகளை சிக்கல்களை ஆறுதல்களுக்கும் தீர்வுகளுக்கும் மார்க்க தீர்வுக்கும் மட்டுமல்ல ஏதாவது ஒரு அதாவது தீர்வை எடுத்துட்டு போகின்ற அளவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது குடும்பமும் என்ன செய்தார்கள் மிகவும் ஒத்தாசையாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தூதர் மரணிக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இழப்போம் என்று சொன்னார். வீரத்தாலும் பாதுகாப்பாலும் மார்க்க வழிகாட்டலாலும் ஆறுதலாலும் வாழ்க்கையோடு கலப்பாலும் ஒன்றித்து வாழ்ந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார் என்று சொன்னார். அது போன்ற ஒரு தலைவர் இனி வரவே மாட்டார் என்று அந்த நபித்தோழருடைய எண்ணங்களில் மிக தெளிவாக தெரிகின்ற பொழுது அவரது மரணத்தோடு வகையும் என்ன செய்து விடுகிறது துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று தெளிவாக அல்லாஹ்வுடைய தொடர்பும் என்ன செய்கிறது துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று மிக தெளிவாக தெரிகின்ற பொழுது சாதாரணமான ஈமான் உள்ள எங்களாலே என்ன செய்ய முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்றால் பக்கத்திலே வந்த தோழர்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள், பக்கத்திலே வாழ்ந்த தோழர்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி மரணிப்பதற்கு முன்னாலே இந்த சமுதாயத்தை பற்றி மிகவும் பட்ட கவலை என்ன தெரியுமா, நான் ஒற்றுமையாக வெட்டி செல்கின்ற இந்த சமுதாயம் சின்ன பின்னமாகுமே, பிரிந்து போகுமே, பல சல்லடைகளாகுமே, பல பிரிவுகளாக மாறுமே, அந்த ஃபித்னாக்கள் வருமே என்பதை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் நிறைய கவலைப்பட்டார்கள். ஆரம்பத்திலேயே உஹத் யுத்தத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் என்கின்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்தியவுடன் நபித்தோழர்கள்லாம் என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி மரணித்து விட்டார்கள் என்று சின்ன பின்னமானார்கள். அப்போ கூட அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல்,
முகமது அல்லாஹ்வுடைய தூதரே அன்றி வேறில்லை. காபிக்கும், அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் உங்கள் வந்த நீங்கள் வந்த வழியே திரும்பி சென்று விடுவீர்களா என்று அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு யுத்தம் ஒன்று நடந்தா எப்படி நாங்கள் இருப்போம் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எங்களிலே மிக வீரமானவர்கள் கூட யுத்தம் அகோரமானால் நபி அவர்களுக்கு பின்னால் நின்று கொள்வோம். எங்களிலே மிக வீரமானவர்கள் கூட யுத்தம் அகோரமானால் நபி அவர்களுக்கு பின்னால் என்ன செய்வோம், அவரை வந்து என்னது அதாவது ஒரு பாதுகாப்பாக வைத்து பயப்படக்கூடியவர்கள் எங்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னக மையிதும் வ இன்னஹும் மையிதூன். நபியே, நீங்களும் மையத்து தான், அவர்களும் மையத்துகள் தான். அப்படின்னா என்ன, நீங்களும் மரணிப்பவர் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். மௌத்து இந்த உலகத்திலே யாருக்காவது விதிவிலக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மிகவும் நேசத்துக்குரிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்திருக்கும், விடு அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். பைத்துல் மக்தீஸ் என்ற மூன்றாவது முக்கியமான புனித பள்ளி இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார்கள். என்ன, எங்களில் நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்கின்றன, எனது பணியை முடிக்காமல் நான் மரணிக்க மாட்டேன், எனது குடும்பத்தில் இந்த வேலையை முடிக்காமல் நான் மௌத்தாக மாட்டேன், நான் பணிக்கு மிகவும் முக்கியமானவன், அல்லாஹ் என்னை அவசரமாக எடுக்க மாட்டான். அப்படி என்றால் முதலாவது அல்லாஹு தஆலா யாருடைய மரணத்தை தாமதப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை என்ன செய்திருக்க வேண்டும், தாமதப்படுத்தி இருக்க வேண்டும். பைத்துல் மக்தீஸ் எந்த இடத்திலிருந்து ரசூலுல்லாஹி மியராஜ் போனார்களோ அது நபிகளுடைய கையில இல்லை. நபிகள் மரணிக்கிற நேரத்தில் முன்னறிவிப்பாகத்தான் என்ன செய்தார்கள், சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சூரா அன்பியால கேட்கிறான், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِن مُتَّ فَهُمُ الْخَالِدُونَ. இதற்கு முன்னால் எந்த மனிதருக்கும் நான் இந்த உலகத்தில் நிரந்தர வாழ்க்கையை நாம் கொடுக்கவில்லை, நீங்கள் மரணித்தால் அவர்கள் என்ன நிரந்தரமாக இருந்து விடவா போகிறார்கள். இதுக்கு முன்னால் யாருக்கு நம்ம கொடுக்கல, நீங்க மரணிச்சீங்கன்னா அவர்கள் என்ன நிரந்தரமாக இருந்து விடவா போகிறார்கள். எல்லோரும் மரணிப்பவர்கள் தான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். வநப்லூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா வஹைலைனா துர்ஜாவுன், நல்லதையும் கெட்டதையும் கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், எங்கள் பக்கமே நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா மரணத்தை தனக்கு மிகவும் நேசமான அந்த ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அந்த மரணிக்கிற நேரத்தை பற்றி அனசரதியெல்லாம் சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆடை போல ஒட்டி கொண்டிருந்த நபித்தோழர் யார், அனசரதியெல்லாம் வேலைக்காரராக, அவர்களுக்கு காதிமாக எங்கே சென்றாலும் எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் யார் இருப்பாரு, அனசரதியெல்லாம் இருப்பாரு. அனசரதியெல்லாம் சொல்றாங்க, இது முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு மதீனாவுக்குள் நுழைந்தார்களோ அன்றைய தினம் மதீனா முழுதும் ஒளி வீசியது, மதீனா முழுதும் பிரகாசித்தது. மதீனா முழுதும், இன்னைக்கு நம்ம மதீனா முனவரான்னு சொல்கிறோமே, அந்த நூர் மிக்க ஒரு மதீனாவாக அந்த மதீனா நபி அவர்கள் நுழைந்த நாள் மாறியது. இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ மதீனாவே இருண்டது, மதீனாவே இருட்டி போனது, ஒரு வெளிச்சம் அப்படியே அணைந்து போனது. அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிதோண்டி அவர்களை நாம் அடக்கிவிட்டு அந்த கைகளை உதறி எழும்புகிற நேரத்தில் நாங்கள் எதையோ ஒன்றை தவறு செய்து விட்டோமோ என்கின்ற உணர்வோடு தான் நாம் எழும்பினோம் என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். நமக்கு நேசமான ஒருவரை புதைத்து விட்டு அவர்களே மண்ணை போட்டு விட்டு எழும்புகிற அந்த நேரம் நம் எதுவோ ஒன்று பெரியோரு தவறு ஒன்று என்ன செஞ்சோம் செய்தோம் என்றது போல, சுண்ணாவைத்தான் செய்தார்கள், ஆனால் தாங்க முடியாத ஒரு உணர்வோடு தான் நாம் என்ன செஞ்சோம் நாம அந்த இடத்தை விட்டு எழும்பினோம் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அந்த அடக்கின பின்னால ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, அனசே எப்படி நீங்க நபி அவர்களை கபரில் வைத்த நேரம் மண்ணை போடுவதற்கு உங்களால மனசு வந்துச்சு கேட்டான். அதான் சுண்ணான் அவங்களுக்கு தெரியும், உங்களால எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்டான். நபி அவர்களை வைத்து விட்டு அந்த இடத்துல மண்ணை குவிப்பதற்கு உங்களால் மனசு எப்படி என்ன இடம் தந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அகீதாவோடு இருந்தவர்கள், மார்க்கத்துடைய வழிகாட்டலோடு இருந்தவர்கள், அடக்குதல் சுண்ணாண்டி தெரிந்தவர்கள், ஆனால் மனிதனுடைய இயல்பான கவலைகளிலிருந்து அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நபி அவர்களை அடக்கிவிட்டு வருகிற நேரத்தில் அவர்களால் என்ன அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, அவ்வளவுக்கான ஒரு வேதனை என்ன செய்தார்கள்
அந்த இடத்துல அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்கிறாங்க, அதாவது விலகப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல என்ன, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் வா கர்பா அபா அப்படி என்று சொல்கிறாங்க, என் தந்தைக்குரிய வந்த சோதனையே, என் தந்தைக்கு வந்த சோகமே என்ற ஒரு வார்த்தையை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸா அலைக லைஸா அலா அபீக கர்பும் பஅதல்யௌம், இதுதான் உங்களோட தந்தை அடைகின்ற கடைசி நாள் கவலை, உங்களோட தந்தை அடைகின்ற கடைசி நாள் சோதனை. இதுக்கு பின்னால் உங்களோட தந்தைக்கு சோதனையே இல்லை. 23 வருட காலமும் நபியவர்கள் துன்பம் அனுபவிக்காத ஒரு நாள் இருந்திருக்குமா? ஒன்றில் தனக்காக அல்லது தன் தீனுக்காக அல்லது தன் சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு கவலையில தான் ரசூல் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். இந்த நாளுக்கு பின்னால் எந்த கவலையும் உங்கள் தந்தைக்கு என்ன இல்லை என்றார்கள். அப்போ மரணித்த பின்னால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிற வார்த்தையுடைய உச்சகட்டம் என்னன்னு சொன்னால், தன் இறைவனது அழைப்புக்கு பதிலளித்த இறைவனின் தூதரே, சொர்க்கம்தான் அவரது புகலிடமாக ஆகப்போகின்ற மனிதரே, ஜிப்ரீலிடம் நாங்கள் இந்த மரண அறிவிப்பை செய்கிறோம் என்று சொல்லி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ எல்லா நபித்தோழர்களும் அந்த மரணத்தின் பொழுது, நாங்கள் ரசூலுல்லாஹோட வரலாறு சீரால் நம்ம படித்திருப்போம், ஆனால் அந்த மரணத்தின் பொழுது அவர்கள் அடைந்த அந்த கவலைகள் இருக்குதானே, அது சாதா எல்லா இடங்களிலும் நான் அது சொல்லப்படாத ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். அவர்கள் வந்து சாதாரணமாக அதை எதிர்கொள்ள முடியவில்லை. அவர்களால் சாதாரணமாக நான் இன்னும் சில செய்திகளை சொல்கிற நேரத்தில் நபிகளாருடைய நினைவுகள் நபித்தோழர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இருந்து நம்ம பார்க்குறோம். அவர்களால் அதிலிருந்து என்ன செய்ய முடியவில்லை, மீள முடியவில்லை. அப்படி சாதாரணமான தலைவர்களை இழக்கிற நேரத்தில் கூட நம்மளால் தாங்க முடியவில்லை என்றால், நபிகளாரை போன்ற ஒரு தலைவர் அதுக்கு முன்னாலும் வந்ததில்லை, அதுக்கு பின்னாலும் வரப்போவதில்லை. அவருடைய தூய்மையிலும் பகிரங்க ரகசிய வாழ்க்கையிலும் நேர்மையிலும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம என்ன லைஃப்லையே சந்திக்க போவது இல்லை. நம்ம நூலில் பார்க்குற மாதிரி ஒரு தலைவர் இதுக்கு பின்னால் வரப்போதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தோழர்கள் இழந்தார்கள் என்று சொன்னால் அவர்களால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்பதில் சந்தேகமில்லை. ஈமானிலும் அக்கைதாவிலும் மிக உறுதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு மிக நீண்ட நேரமானார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்பதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனத்தை ஓதினார்களே, அஃபா இம்மாத அவ் குதிலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், அவர் கொல்லப்பட்டால் மரணித்தால் வந்த வழியே நீங்கள் திரும்பி சென்று விடுகிறார் மிம்பரில் ஓதி காட்டுறாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அது அப்பொழுதுதான் முதன்முறையாக கேட்கிறோம் என்பது போல இருந்தது என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன செய்தது, அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி என்பதை நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்தில் அந்த செய்திகளை தனித்தலைப்பாக பேச முடியும். நபிகளாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல பிரதேசங்களில் இது மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலருக்கு ரசூலாங்க கிடைச்சாங்க, சிலருக்கு ரசூலாங்க கிடைக்கல. ரசூலாங்க வாங்க மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், அதாவது மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் நபியர்கள் மரணித்து விட்டார்கள். அவங்க இடைவெளியில் இருக்கிறாங்க, ரசூலாங்க வரணும். எவ்வளோ பெரிய ஒரு துர்பாக்கியம், கதருல்லாஹி வமா ஷாஃபால், அல்லாஹு தஆலா நாடி அது நடந்தது. ஆனால் அவங்களுக்கு நபியர்களை சந்திக்க முடியும், ஆனால் போகிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்கும், இன்னொரு 8 நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன மரணம் நபியவர்களை உயிரோடு பார்க்க முடியாத சந்தர்ப்பங்களாக மாறின. அவர்கள் பட்ட கவலைகள் என்று நிறைய இருக்குது. ஒரு செய்தி புகாரில நம்ம பார்க்கிறோம், சுனாபிஹி அபு அப்துல்லா சுனாபிஹி என்ற நபித்தோழர் சொல்கிறார், நாங்கள் வந்து யமன்ல இருந்து வந்தோம், ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம். அப்படி வார வழியில் ஜுஹ்ஃபால இன்றைக்கு ராபிகன் இடம் இருக்குது, ராபிகன் சொல்லுவோம், அந்த இடத்துக்கிட்ட வச்சு எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஒரு நபித்தோழரை நம்ம சந்திக்கிறோம், ஒரு நபித்தோழரை நாங்கள் சந்திக்கிறோம். சந்திக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ரசூலுல்லாஹ்களை அடக்கி 5 நாள் ஆகிட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்து 5 நாள் ஆகிவிட்டது. இப்படி ஒரு செய்தி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிற மதீனாவுக்கு நம்ம உம்ரா செய்து விட்டு நபியவர்களை ஜியாரத் என்று சொல்லி அந்த மதீனாவுக்கு பள்ளியை தொழுவிட்டு ரசூலுல்லாஹ்களை ஜியாரத் செய்ய போகிற சந்தர்ப்பத்தில் நமக்கு தடுக்கப்பட்ட வார கவலையே எவ்வளோ பெரிய கவலை. உயிரோடு இந்த நபித்தோடர்களை பார்க்க வந்தவர்களுக்கு அடக்கி 5 நாள் ஆகிவிட்டது என்ற செய்தி சொன்னால் எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்ட நபித்தோழர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த நபித்தோழர் முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, லைலத்துல் கத்ர் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறார் உடனே அந்த நபித்தோழர்கிட்ட. அந்த 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 தாபியை, இப்போ தாபியை தானே அவர் எல்லாரும் நபித்தோழர்களை சேர்ந்திருப்பார், அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல. அவர் அந்த சொன்ன நபித்தோழர்கிட்ட கேட்கிறாரு, லைலத்துல் கத்ர் பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார் கேட்கிறார், கடைசி 7 நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற செய்தி அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல சொல்கிறார். இது ஒரு பகுதி. மரண காலம் முடிந்த பின்னால் நபித்தோழர்கள் நாட்களை ஞாபகப்படுத்தி அழுதிருக்கிறார்.
இந்த நாளில் ரசூல் அங்கே மரணித்தாங்க அப்படின்னு அந்த நாள் ஞாபகம் வர நேரத்தில் அழுதுருக்கிறார். சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். 3053 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, யோமுல் ஹமீஸ் ஒமா யோமுல் ஹமீஸ். சஹாபாக்கள் தாபீன்களாக உட்கார்ந்துக்கிறாங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைக்கு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை என்ன நாள் என்று தெரியுமா? வியாழக்கிழமை என்ன நாள் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டு விட்டுட்டு அழுகிறார்கள். சும்மா பக்கா அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் முத்து முத்தாக அவர்களது இரண்டு கன்னங்களிலும் கண்ணீர் வழிவதை நான் பார்த்தேன். ஓடிக்கொண்டே இருந்த கண்ணீர் எந்த அளவுக்கு அழுதார்கள்னா, முன்னால் இருந்த சின்ன கூழாங்கற்கள் இருக்குது அவைகளெல்லாம் நலைந்து போகின்ற அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் மிக நீண்ட நேரம் அழுதார்கள். யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு, வியாழக்கிழமை என்ன நாள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு மிக நீண்ட நேரம் அழுதார்கள். கூழாங்கற்கள் எல்லாம் நலைந்து போகின்ற அளவுக்கு அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இஷ்டத்த பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅஹு ஃபி யௌமில் ஹமீஸ். நபி அவர்களது வலியும் வேதனையும் நோயும் கடுமையாகிய நாள் வியாழக்கிழமை தான். ரசூல் அவர்கள் மரணித்தார்கள் செவ்வாய்க்கிழமை, ஆனால் ரசூல் திங்கக்கிழமை மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இது அந்த நோய் என்ன கடுமையாகிய நாள் அது இந்த வியாழக்கிழமை தான் என்றதை நினைக்கிற நேரத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. காரணம், மிக சாதாரணமாக தொழுது கொண்டு சாதாரணமாக சக்காத்து நன்மைகளை செய்துவிட்டு எங்களுக்கு நோய் இறைவன் தரமாட்டான்னு நினைக்கிறோம், எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு தரமாட்டான்னு நினைக்கிறோம், சோதனை தரமாட்டான்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்த நபி அவர்களுக்கு நோய் கடுமையாகிறது, நோய் கடுமையாகிறது. தாங்க முடியாத லெவலுக்கு ரசூலாங்க வராங்க. இரண்டு தோழர்களுக்கு அது அப்பாஸ் அப்பாஸ் ரதியல்லாஹுனு அலி ரதியல்லாஹுடைய தோளில் கையை வைத்து கொண்டு கால் இழுபடுகின்ற அளவுக்கு பள்ளிக்கு போகிறாங்க. அந்த அளவில் பள்ளிக்கு வர முடியாத அளவுக்கு ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, சுயினப்படுறாங்க. இவனுடைய ஆரம்பம் எப்போ? வியாழக்கிழமை. இஷ்டத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஹு, நபியுடைய வழி அதிகரித்த நாள். அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லி அழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஏட்டை எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு எழுதித்தாரேன், எனக்கு பின்னால் நீங்கள் கருத்து முரம்பாடே படமாட்டீர்கள், அந்த அளவில் நான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை எழுதித்தாரேன்றாங்க. அந்த இடத்துல அதை எழுத முன்னால் நபி அவர்கள் மரணித்து விட்டார். அதை எழுதுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அந்த எழுதப்படாததுக்கு பல காரணங்கள் ஹதீஸில் வருது. எப்படியோ அந்த ரெண்டு கடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நபித்தோழர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நினைவுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இடத்துல நாட்களில் சம்பவங்களில் நிகழ்வுகளில் உபதேசங்களை நினைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள், அழுதார்கள். காரணம், அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி, அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வியாழக்கிழமை என்று சொன்னதுனால ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கொள்ளணும். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி, காபி இப்னு மாலிக் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி எந்த பிரயாணம் போனாலும் வியாழக்கிழமை போக விரும்புவார்கள். எந்த பிரயாணம் போனாலும் வியாழக்கிழமை அந்த பிரயாணம் போவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள் என்ற செய்தியை பார்க்கும். நபி அவர்கள் எந்த ஒரு பிரயாணம் போனாலும் கல்லமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜ் இதா ஹரஜ ஃபீ ஸஃபர் இல்லா யௌமுல் ஹமீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு வியாழக்கிழமை என்ன செய்வாங்க, விரும்பி நோன்பு வைப்பாங்க. வியாழக்கிழமை பிரயாணம் போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம், புகாரியில் நம்ம பார்க்கிறோம். அதே வியாழக்கிழமை தான் நபியுடைய நோயும் என்ன செய்தது, கடுமையானது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நபி அவர்கள் மறந்துச்சு கொஞ்ச நாளில். அபுபக்கர் எல்லாம் சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு பார்த்து, வாங்க நாங்கள் போய் உம்மு ஐமனை பார்த்துட்டு வருவோம். உம்மு ஐமன் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்புத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்புத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். உம்மு ஐமனை பார்த்து விட்டு வருவோம்ன்றாங்க. எந்த அளவுக்குண்டா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த தாய், தாயுடைய அந்தஸ்தை போல ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க ரசூல். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு உணவு விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. உம்மு ஐமன் கடுமையாக பேசுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார், எதுவுமே ரசூலாங்க சொல்லல, பெத்தெடுக்கவில்லை, பால் ஊட்டவில்லை, வளர்த்த ஒரு தாய் மாத்திரம். ஆனால் தாய் மாதிரியான ஒரு அளவுக்கு அந்தஸ்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த உம்மு ஐமனை சந்திச்சுட்டு வருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதை போல நாங்களும் சந்திச்சுட்டு வருவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. நபி அவர்களுக்கு பின்னால் இருந்த ரெண்டு சிறந்த தலைவர்கள், அவங்களை சந்திக்க போன உடனேயே அவர்கள் இரண்டு பேரை கண்ட உடனேயே அவர்கள் அழுதார்கள். யாரு, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அழுத உடனேயே இவங்க கேட்குறாங்க, என்னடா ஏன் அழுகுறீங்க,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா ஒரு சிறப்பான உண்டைத்தானே வச்சிருப்பான். மௌத்துக்கு பின்னால அல்லாஹு தாலா சிறப்பான உண்டைத்தானே தூதருக்கு வைத்திருப்பான். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருப்பது இந்த உலகத்தை விட சிறப்பான உண்டுதான் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்காக நான் அளவில்லை. அவருடைய மரணத்தோடு அல்லாவுக்கும் எங்களுக்கும் இருந்த நேரடி தொடர்பு முறிந்து விட்டது என்று நினைக்கின்றதை நான் கழுகு வருகின்றான். அவனுடைய மரணத்தோடு அல்லாஹ் பேசிக்கின்றிருந்தானே, வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹு தஆலா செய்தி சொல்லிக்கின்றிருந்தானே, அந்த வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்துத்தான் நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன் என்று உம்மு ஐமன் சொன்னவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழ ஆரம்பித்தார். அவர்கள் இருவரும் அழ ஆரம்பித்தார்கள். ஏன், வஹியை போன்ற ஒரு வழிகாட்டல் கிடையாது, வகையை போன்ற ஒரு வழிகாட்டல் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துடைய பிரச்சனைக்கும் எந்த அறிஞர் தீர்ப்பு சொல்லிவிட்டாலும் அதுக்கு அல்லாஹ் நேரடியாக தீர்ப்பு சொல்ற மாதிரி என்ன செய்யாது, வராது. அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொல்ற மாதிரி என்ன செய்யாது, வராது. நமக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நீ விவாகரத்து செய், அல்லது மனைவியை பார்த்து உன் கணவனை விட்டுவிடு என்று சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், 100% நம்பிக்கையோடு என்ன செஞ்சிடலாம், அந்த வாழ்க்கையில் என்ன செய்யலாம், பிரித்திடலாம். ஆனால் எந்த அறிஞர் அப்படி சொன்னாலும் நமக்குள்ளே என்ன செய்யும், அவர் தீர்ப்பில் என்ன செய்யலாம், பிழை இருக்கலாம் நினைவரும். ஏன்னா வகையுடைய பலம் அது அதிகம். அந்த நிலை இல்லாமல் போய்விட்டது நினைத்துத்தான் நான் என்ன செய்கிறேன், அழுகிறேன் என்று சொல்லி உம்மு ஐமன் சொல்ல அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் அவருடைய உள்ளம் என்றைக்கும் நபியோடைய அந்த ஞாபகத்தில் தயார் நிலையில் தான் இருந்துச்சு. யார் டச் பண்ணாலும் அழுகிறான். யார் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியமிக்க பக்கத்தை யார் எந்த வகையில் டச் பண்ணாலும் என்ன செஞ்சிடறாங்க, அழுகிறாங்க. அதுதான் நாட்கள் அவர்களை அளவைத்தது, இந்த மாதிரியான செய்திகள் அவர்களை என்ன செய்து அளவைத்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரழியல்லாஹுடைய அக்கா தாத்தா, அவருடைய மகன் தான் உர்வா, உர்வத்தி பின் ஸுபைர் என்று சொல்லுவோம். உர்வா வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு மாணவர், அவனுடைய அக்காவுடைய மகனாக இருந்தாலும் மாணவர். அப்படின்னா நிறைய செய்திகள் ஆயிஷா அவனை கேட்டு கேட்டு படிச்சுக்கிறான். அவங்க ஒரு முறை வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிடுறாங்க, உருவா அவர் தாபியை சாப்பாடு கூப்பிடுறான். ஆயிஷா அங்கே போய் சாப்பாடு கேட்குறான். இஸ்லாமிய ஆட்சி எப்படி வளர்ந்து போயிருந்த காலம், அப்போது ஒரு சாப்பாடு தட்டு வருது, ஒரு சாப்பாடு தட்டு போகுது, இன்னொரு தட்டு வைக்கப்படுது, இன்னொரு தட்டு எடுக்கப்படுது, இப்படி போயிட்டுங்கிற டைமில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முகத்தை சிவத்தின் பக்கம் திருப்பி கொண்டு அழ ஆரம்பித்தார். முகத்தை வந்து சிவத்தின் பக்கம் திருப்பி கொண்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். உருவாக்கு ரீசன் விளங்கல, கத்தர்த்த தாமனா யா உமா, தாயே சாப்பாட்டு நேரத்தை நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க, அசௌகரியப்படுத்திட்டீங்க. அதாவது இப்போ சூழல் சந்தோஷமாக்கிற சூழல், அது வந்து ஒரு என்ன ஒரு அசௌகரியமாக்கிட்டீங்களே அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சாட்சியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய வீட்டிலே விறகெறிந்ததில்லை, நெருப்பெறிந்ததில்லை, அடுப்பும் மூட்டப்பட்டதில்லை. இன்றைக்கு நம்ம தின்ற சாப்பாடுகள், ஒரு சாப்பாடு தட்டு போக இன்னொரு சாப்பாடு தட்டு வருது. பசியோடு உள்ளவராக நபியவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மாவரைக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை நபியவர்கள் தன் கண்ணால் கண்டதில்லைனா, தன் கண்களால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதில்லை. அன்சாரி தோழர்களும் பக்கத்து வீட்டு நண்பர்களும் எங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஆட்டுடைய ஆட்டில் பால் கறந்து நம்ம குடிப்போமே தவிர, அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பில் எங்களது வாழ்க்கை பெரும்பாலும் சென்றதே தவிர, நாங்கள் அடுப்பெரித்து உண்ணுகின்ற அளவில் வசதியானவர்களாக என்ன செய்ய நெரிக்கல. இன்றைக்கு நான் வகை வகையாக சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்ன உடனேயே அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் அழ ஆரம்பித்தார். உருவா உட்பட மற்றவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள். ஒரு சாப்பாடு சாப்பாடு உண்ணுகிற நேரத்தில் நபி அவர்களுடைய ஞாபகம், அவர்களால் அதை சந்தோஷமாக உண்ண முடியாத அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஞாபகம் அந்த இடத்துல வருதுன்னால், எப்படிப்பட்ட ஒரு தலைவராக, வெறுமனே தியாகம் மட்டுமல்ல வழிகாட்டலோடும் அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு அவர்களுக்கு வழிகாட்டி நடந்த தியாகம் தானே, வெறும் கஷ்டப்பட்டவர் வைக்கல, அவர் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்து அனுபவிச்சத அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, முசன்னா என்ற அவருடைய மாணவர் சொல்றாரு, அது அனஸ் ரழியல்லாஹு அவருடைய மாணவரை பார்த்து சொல்றாங்க, கல்ல லைலத்துன் தத்தி அலைய இல்லா வ அன அரா ஃபிஹா கலீலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட கண்ணால கண்ணீர் ஓடு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அதை சொல்ற நேரத்தில், பெரும்பாலான இரவு எனக்கு 1-2 இரவுகளை தவிர எல்லா இரவுகளிலும் எனது நண்பர்
அல்லாஹ்வுடைய தூதரை நான் கனவில் காண்கிறேன் என்றான். ஒரு இரவு கூட எனக்கு என்னது, ஒரு சில இரவுகளை தவிர எல்லா இரவுகளிலும் எனது நண்பரை நான் கனவில் காண்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார். அதாவது அவருக்கு வந்து எப்போ தூங்கினாலும் யாருடைய சிந்தனை வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை வருகிறது. தூங்குகின்ற பல இரவுகளில் நபி அவர்களை கனவில் என்ன செய்கிறாங்க, காணுகிறார்கள். பெரும்பாலான இரவுகளில் நான் நபி அவர்களை கனவில் காணாமல் இருந்ததில்லை என்று சொல்லுகிற நேரத்திலேயே அவங்களோட கண்களால் என்ன செய்கிறது, இத்தனைக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால பல தசாப்தங்கள் வாழ்ந்தவர்கள், 50, 60, 70 வருடங்கள் என்னென்னது வாழ்ந்தவர்கள், இருந்தும் நபி அவர்களுடைய அந்த உறவு என்னது அவர்களால் மறக்க முடியவில்லை. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செய்த ஒரு செயலை பார்த்து உலக ரீதியாக ஏன் செய்தாய் என்று கேட்டதில்லை, செய்யாத ஒரு செயலை பார்த்து ஏன் செய்யவில்லை என்று கண்டித்ததில்லை. இது கேளுமா, அப்படிப்பட்ட ஒரு எஜமானனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் என்றால் அந்த வேலை செய்ய அவருடைய எத்தனை தவறுகளை நம்மளுடன் பொறுத்திருக்கவில்லை. பொறுத்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கவே நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரணமாக மனிதராக பொறுத்துட்டு போறதே நமக்கு கஷ்டம், ஒரு சமூக பொறுப்புல இருந்து கொண்டு அவ்வளவு விஷயங்களையும் சகித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதனாலதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது சஹிஹான இஸ்னாதோடு பதிவு செய்யப்பட்ட செய்தி. முஸன்னஃப் அப்துல் ரசாக்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அஹ்னஃப் இப்னு கைஸ் சொல்றார், நான் பைத்துல் மக்தேசுக்கு போயிருந்தேன், பள்ளிக்குள்ள தொலை போனேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நிறைய தொழுது கொண்டே இருந்தார், ஒரு ரக்காத்துக்கு பின்னால் ஒரு ரக்காத்துக்கு பின்னால் தொழுது கொண்டே இருக்கிறார். சுன்னத்து தொழுகிற நபி தொழுகளை எங்கே தொழுவாங்க, வீட்டில் தான் பெரும்பாலும் தொழுவாங்க, பள்ளியில் நிறைய தொழுது கொண்டிருப்பதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவருடைய உள்ளத்தில் என்ன, இவர் பள்ளிக்குள்ள என்ன நிறைய தொழுது கொண்டே இருக்கிறார் ஒரு ரக்காத்துன்னு சொல்லி என்ன 10, 20 இப்படி என்ன செய்யுது, தொடர்ந்து அவசர அவசரமாக நிறைய ரக்காத்துக்கள் தொழப்படுது. மனசில் ஒரு கேள்வி வரும், தப்பண்ணவில் ஒரு கேள்வி. அவர் தொழுது முடித்த உடனேயே சொல்கிறாரு, ரெட்டப்படையாக முடிச்சிங்களா ஒத்தப்படையாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இந்த அவர் கேட்குறாரு, அஹ்னஃப் இப்னு கைஸ், நீங்கள் தொழுது இதில் ரெட்டப்படையாக முடிச்சிங்களா ஒத்தப்படையாக முடிச்சிங்களான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அதான் அவ்வளோ தொழுதுட்டீங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் ரெட்டப்படையாக முடித்தேனா ஒட்டப்படையாக முடித்தேனா எனக்கு தெரியாது, ஆனால் என்னை படைத்தவனுக்கு தெரியும், என்னை படைத்தவனுக்கு நான் ரெட்டப்படையாக முடித்தேனா ஒற்றப்படையாக முடித்தேன்னு தெரியுமன்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன, இப்போ ரெட்டப்படையாக முடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஒற்றப்படையாக முடித்தாலும் பிரச்சனை இல்லை என்ற விளக்கத்தை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது பகலுடைய டைம் விளங்கிட்டா. இந்த செய்தியை வந்து அஹ்னஃப் இப்னு கைஸ் சொல்கிறார். அஹ்னஃப் இப்னு கைஸுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ அஹ்னஃப் இப்னு கைஸ் அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்படி நான் தொழுதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அஹ்பரனி ஹிப்பி அபுல் காசிம், என் நேசத்துக்குரியவர், என் அன்புக்குரியவர், என் பரிவுக்குரியவர் எனக்கு சொன்னார். அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எனக்கு சொன்னார் என்று சொன்ன உடனே அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்படி சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த அழுகை அடக்கி கொண்டு மறுபடி இரண்டாம் முறை எனது நண்பு நட்புக்குரியவர் நேசத்துக்குரியவர் என் தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார் என்று இரண்டாம் முறை சொல்றாரு. மறுபடி கண்ணால கண்ணீர் ஓடுது. மூன்றாம் முறையும் என்ன செய்றாரு, என் நேசத்துக்குரியவர் என் தோழர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி அழுது கொண்டே சொன்னார்கள். அன்னஹு மாமின் அப்தின் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜா வ ஹத்த அன்ஹு பிஹா கதீஆ வ கதப லஹு பிஹா ஹஸன. எந்த ஒரு அடியானும் ஒரு சுஜூது செய்தால் அல்லாஹு தஆலா அதன் மூலம் அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான், அவருக்கு ஒரு நன்மையை எழுதுவான், ஒரு பாவத்தை அல்லாஹு தஆலா அழிப்பான் என்று என் நேசத்துக்குரிய தோழர் சொன்னார் என்று அழுது கொண்டே சொன்னார்கள். சொன்ன உடனே இவர் கேட்கிறாரு, குல்து அஹ்பர்னி மன் அன்த ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், நீங்கள் யார் என்று கேட்டார். கால சாஹிபு ரசூலில்லா அபூதர் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அபூதர் ரிஃபாரி தான் நான் அப்படி என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே என் உள்ளம் அப்படியே எனது சுருங்கிட்டேன். என்ன இவர்த்தையா நான் போய் இப்படி என்ன செஞ்சேன், பேசிக்கொண்டிருந்தேன் என்று என் மனசு அப்படியே என்ன தாழ்ந்து விட்டது என்று சொல்லி அஹ்னஃப் இப்னு கைஸ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி ஒரு சுஜூது செஞ்சால் நன்மை என்று சொல்கிற ஒரு ஹதீஸை சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன வருது, அவர்களால் அதை தாண்ட முடியவில்லை. அந்த தோழருடைய அந்த ஞாபகத்தில் என்ன செய்ய முடியவில்லை, அதை தாண்ட முடியவில்லை எடுத்து பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ இது இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நினைவுகளோடு நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் என்று. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரஃபால நிற்கிறான், சூரியன் மறையப்போகுது, ஒரு கேடயம் வச்சுட்டு இருப்போமே அந்த கேடயத்தின் அந்த மேல் பகுதியின் அளவுக்குத்தான் சூரியன் நிற்கிது, அவ்வளோதான் வெளிச்சம், செவந்து போயிருக்கு. அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்துல்லா இப்னு உமர், பார்த்து கொண்டிருந்தவர் திடீர்னு விம்மி விம்மி
அழுகிறார். விம்மி விம்மி என்ன செய்யறாரு, கண்ணீர் விட்டு விம்மி விம்மி அப்துல்லா இபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார். அழுத உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கேட்கிறார், முத்தலிப் இபின் அப்துல்லா, இந்த மாதிரி ஒரு அரபாவுடைய நேரத்தில் இப்படி அழுததை இதுவரைக்கும் நான் கண்டதில்லையே அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே இடத்தில் நின்று கொண்டு இந்த சூரியனை இப்படி பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் கடந்த காலமும் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஞ்சிய காலமும் இந்த சூரியன் மறைவதற்கு இருக்கின்ற காலம் போலத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன, கடந்த காலங்கள் எல்லாம் முக்காவாசி முடிஞ்சிட்டு சூரியன் மறைவதற்கு எத்தனை வினாடிகள் இருக்குதோ அந்த அளவு எஞ்சிய பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே இடத்துல நின்று கொண்டு இதே மாதிரி என்ன, இதை பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அழுது என்ன செய்தார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடமையாகவும் தங்களுக்குள்ளே நேசர்களாகவும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதற்கு ஏற்ப என்ன அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுனன் இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி, உங்களில் எவரேனும் உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டால், ஏதும் கஷ்டங்கள் ஏற்பட்டால், துன்பங்கள் ஏற்பட்டால், எனது மரணத்தின் மூலம் அவருக்கு ஏற்பட்ட கவலையை அவர் ஞாபகப்படுத்தி கொள்ளட்டும், அதன் மூலம் அவர் ஆறுதல் அடைந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். ஒரு துன்பம் வருது, நம்மளோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மரணிக்கிறாரு, நம்ம ஒரு பெரியோர் நஷ்டத்தில் விழுகிறோம், ஏதோ ஒரு இழப்புல வாரோம், உடனே எதை நினைங்க, நான் மௌத்தாகிட்டேன்னு நினைங்க. நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்பதை நினையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரையுடைய இழப்பே இந்த உலகத்தில் நடந்ததென்றார், மற்ற இந்த இழப்பும் பெரிதல்லேன்னு உங்களுக்கு எண்ணம் வரும். அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த உலகத்தில் பெருமதியானோண்டு இல்லை, இந்த உலகம் முழுதுக்கும் ரஹமத்தாகவே உங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம். அந்த ரஹமத்தின் உலகத்தை என்ன செஞ்சுட்டு போயிட்டு, எனவே எங்களோட குடும்பத்தில் ஒரு மரணமோ எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையோ இழப்புகளோ கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடியதாக இருந்தாலும், அதைவிட பெரிய இழப்பு எனக்கு இந்த உலகத்திற்கு நல்ல வாழ்க்கையை தந்த மறுமைக்கும் நல்ல வாழ்க்கையை தந்துவிட்டு அதற்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்து ஆண் குழந்தைகள் வாரிசுகள் என்பதையே இல்லாமல் மரணித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் எல்லாவற்றை விட என்ன பெரிது, அந்த இழப்பு பெரிது என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மரண நினைவு உங்களுக்கு என்ன செய்யட்டும், வரட்டும், அது உங்கள் சோதனைகளை என்ன செய்யும், அப்படியே சுருக்க வைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னார்கள். எந்த ஒரு நல்ல மனிதருடைய இழப்பும் நமக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்திலே ரெண்டு பேர் வாராங்க, உத்தர் சொல்கிறாரு, அதாவது குர்ஆனை இப்படி ஓதுவதா இப்படி ஓதுவதான்ட்டு பல முறையில் ஓதல் முறை இருக்குது, அதில் ரெண்டு முறையில் ஓதினவங்க முரம்பட்டு கொண்டு வராங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஓதுங்கன்றார். அவர் ஓதி காட்டுறாரு, உங்களுக்கு யார் ஓதி தந்ததுன்னு கேட்டாங்க, அபூ ஹக்கீம் அல் முசனி, அவர் தான் எனக்கு ஓதி தந்தார் அப்படின்னு. ஹசன்ட்டு நல்ல முறையில் ஓதுனீங்க, சரியாக ஓதுனீங்க. அடுத்தவரை ஓத சொல்கிறாங்க, உங்களுக்கு யார் ஓதி தந்தன்னு கேட்டாங்க, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஓதி தந்தார்ன்னு சொன்னவங்க அழுதார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அந்த வார்த்தையை சொன்னவுடன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், உமர் இஸ்லாத்துக்கு ஒரு கோட்டையாக செயல்பட்டார், அவர் இருக்கிற நேரத்தில் அந்த கோட்டைக்குள் நுழைவார்கள், கோட்டையிலிருந்து யாரும் வெளியே வர மாட்டார்கள். அவர் மரணித்தவுடன் கோட்டையிலிருந்து நிறைய பேர் வெளியாகிறார்கள், யாரும் உள்ளே நுழைவதை காணவில்லை என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அழுது கொண்டே இருந்தார்கள். அவர் உட்கார்ந்திருந்த பள்ளியுடைய இடத்திலே கூழாங்கற்கள் நலைகின்ற அளவில் அழுதார்கள், விம்மி விம்மி அழுதார்கள். வெறுமனே உமர் இப்னுல் ஹத்தாப் எனக்கு ஓதி தந்தார் என்ற வார்த்தைக்காக மட்டும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு ஓதி தந்தார் என்ற ஒரு வார்த்தையிலே அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பதிவை அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு போயிருப்பான்னு நினைச்சு பாருங்க. அப்பதான் சொன்னாங்க, ஹசன்த்த நீங்களும் சரியாக என்ன செய்தீர்கள், ஓதினீர்கள் என்று வார்த்தையை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் நல்ல முன்மாதிரிகள் கெட்டவர்களுக்காகவும் கேடு கட்டவர்களுக்காகவும் கெட்ட முன்மாதிரிகளுக்காகவும், இவர்களது இழப்பால் இந்த உலகத்தில் ஒரு துளி நஷ்டமில்லையோ, இவர்களது இழப்பால் இந்த உலகத்தில் எல்லாமே நலவோ, அவர்களை நினைத்து எங்களுக்கு ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது.
ஆனால் என்ன நிலைமை என்றால், கேடுகட்டவர்களை முன்மாதிரி எடுக்க தகாதவர்களுக்கும் கண்கள் கலங்குகின்றன, கண்ணீர் வடிகின்றன. ஆனால் நல்ல நல்ல மக்கள் இழக்கின்ற பொழுது அதை பற்றி உள்ளங்கள் எந்த அசைவும் இருப்பது நமது ஈமான் செத்துக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம், அன்புள்ள சகோதரர்களே. எனவே நல்ல உறவுகள், நம்ம அல்லாஹு தஆலா எங்களுக்கு துவா கேட்க பழக்கிற நேரத்தில் கூட ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு அப்படி என்று சொல்லிட்டு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த வழி, ஒரு அதாவது வழியை பின்பற்றுவோம் என்பதோடு அந்த வழியை பின்பற்றி இவர்களுடைய முன்மாதிரி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் என்பது இந்த உம்மத்து அனைவருக்கும் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு நினைவுகளிலும் நபித்தோழர்கள் வந்து அப்படி உயிர் பெற்றார்களோ, மரணிக்கின்ற வரைக்கும் யாராலும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியவில்லையோ, அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும். அதை நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அன்சார்கள்லாம் இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமே பிற்காலத்தில் என்னென்ன நடக்க போகின்ற அறிவிப்புகள் வகை மூலம் அவருக்கு இருந்தன. ரசூலாங்க அதாவது தலையிலே ஒரு பகுதியை கட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு கட்டு ஒன்று கட்டிக்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து மிம்பரிலே உட்காருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள். ஏன்னா அன்சாரி தோழர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், அன்சாரி தோழர்களுடைய அதாவது போராட்டங்கள் எப்படி இருக்கு, ஏன்னா மதீனா அவர்களது பூமி, அந்த பூமியில் ஆளப்போகின்றவர்கள் யார், இப்போ குறைசிகள், அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு, பின்னால் வந்த எல்லாருமே குறைசிகள். அன்சார்களுக்கு யாருக்கும் என்னது ஆட்சின்ற ஒரு பகுதி கிடைக்கல, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு விரும்பவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களே, அன்சார்களே, எனக்கு பின்னால் நீங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திப்பீர்கள். அசரா, நீ உங்களுக்கு மேலால் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தகுதியானவர்களாக நீங்கள் இருக்கிற நேரத்திலும் உங்களுக்கு மேலால் என்ன தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் பொறுமையாக இருங்கள், என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும், என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன, பின்னால் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படி நிறைய உங்களுக்கு என்ன செய்யும், வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போனார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த மரணம், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இழப்பு, இந்த அதாவது இந்த முஸ்லீம் முழு சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பு என்பதை எப்படி நபித்தோழர்கள் உணர்ந்தார்களோ, எப்படி அவர்களது உள்ளங்கள் அசைந்ததோ, அது போன்ற ஒரு நல்ல பதிவை எங்கள் பிள்ளைகளுக்கு, எமக்கு, எமது குடும்பத்தினருக்கு நல்ல முன்மாதிரிகள் மூலம் ஏற்படுத்தவும், நபியோட நேசத்தை நாம் அதிகமாக வளர்த்து விடவும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.